ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷார்ப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 1,00,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட்கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. உடுமலைப்பேட்டை தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும் சார்? கொங்கு வேளாளர்களை மதிக்காம காங்கிரஸ் வந்து எல்லாமே மூணு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை 2009 போட்டு காங்கிரஸ் முடிஞ்சாங்களோ அன்னைக்கே காங்கிரஸ் வந்து அங்கே முடிஞ்சு போச்சு. தனி ஸ்ட்ரென்த் இல்லை காங்கிரஸ் ஸ்ட்ரென்த் கொங்கு மண்டலத்தில் இல்லை. சவுத்தில் கொஞ்சம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கொஞ்சம் நாடாக இருக்காங்களே தவிர கொங்கு மண்டலத்தில் இல்லை. கொங்கு வேளாளர்லாம் ரொம்ப ஓரமான ஜாதி, அவங்க அந்த நாடார்கள் மாதிரியெல்லாம் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு காஸ்ட் கிடையாது. திமுக அங்கே வெயிட்டான கட்சி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 89 சாதிக் பாச்சா உடுமலைப்பேட்டையில் ஜெயித்த இடம் தான். பட் காங்கிரஸுக்கு அங்கே ஒன்றும் இல்லைங்கிறது உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு சாதகமான அம்சங்கிறத. கால்நடைத்துறை அமைச்சராக உடுமலை ராதாகிருஷ்ணன் கடந்த 5 வருஷத்தில் அமைச்சராக இருந்தபோது அவர் மேலே பெரிய அளவுக்கான ரிமார்க்ஸ் எதுவுமே இல்லைல்ல. திமுக ஜெயித்து தென் மாவட்டங்களில் திமுக ஜெயித்துக்கும் போது இந்த இடத்துல தன்னை பாதுகாத்து அரசியல் களத்தில் நிற்கணும்னா அது உடுமலை ராதாகிருஷ்ணன் தான் தன்னோட ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக்கணும். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். உடுமலைப்பேட்டை தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் நம்ம விவாதிக்க போறோம். உடுமலைப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய உடுமலை ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அதே போல திமுகவின் சார்பாக காங்கிரஸ் கட்சிக்கு தான் அங்கே சீட்டு கொடுத்துருக்காங்க. கே. தென்னரசு என்பவர் போட்டியிடுகிறார். மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர் பெயர் ஸ்ரீநிதி, அவர் போட்டியிடுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் R.Palanisamy என்பவர் போட்டியிடுகிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியில் பாபு என்கிற வேட்பாளர் போட்டியிடுகிறார். இந்த 5 பேர் 5 முனை போட்டி எப்படி பார்க்கறீங்க? உடுமலைப்பேட்டை தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும் சார்? உடுமலைப்பேட்டை வந்து கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சி அதிமுக ஜெயிக்கும் போது வந்து 89 உடுமலைப்பேட்டையில் சாதிக் பாட்சா தான் ஜெயித்தார். ஸோ பொதுவாக அதிமுக சாதகமாக இருந்தாலும் கூட திமுகவுக்கும் அங்கே ஒரு சாதிக் பாட்சா மூலமாக ஒரு பேக்கிங் ஒரு காலகட்டத்தில் இருந்ததுங்க நம்ம மறுக்க முடியாது. எல்லா பொதுவாக கொங்கு மண்டலத்துக்குள் பொருந்தக்கூடிய அதிமுகவுக்கு ப்ளஸ் வந்து உடுமலைப்பேட்டைக்கும் பொருந்தோம். உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணனுக்கு அது பொருந்தக்கூடியது தான். அவர் வந்து ஒரு செட்டியார்னு நினைக்கிறேன், தெலுங்கு செட்டியார்னு நினைக்கிறேன், 24 செட்டியாரா, ஒரு சிறிய எண்ணிக்கை சாதியை சேர்ந்தவர். அங்கே கொங்கு வள்ளாளர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, கொங்கு வள்ளாளர்கள் வந்து நிறைய அளவுக்கு அங்கே கட்சியில் இருக்காங்க. இவர் செங்கோட்டையன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி வேலுமணி, கருப்பண்ணன், இவர் MR விஜயபாஸ்கர், கரூர், இப்படி நிறைய அளவு இருக்கும்போது வந்து அந்த கொங்கு வேளாளர் கன்சாலிடேட் ஆகணும். மீண்டும் அதை தான் நான் சொல்லுவேன், கொங்கு வேளாளர் சிதறல் இல்லாமல் கன்சாலிடேட் ஆகணும். கொங்கு வேளாளர் கன்சாலிடேஷன் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ப்ளஸ் சிறிய எண்ணிக்கை ஜாதிகளை வந்து சிதற விடாமல், அல்லது சிறிய எண்ணிக்கை ஜாதிகளை வந்து தனக்கு எதிராக போகாமல் சிறிய எண்ணிக்கை செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் பார்த்துக்கணும். இதுதான் அங்கே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போகுது. இதுதான் தெளிவாக இதுதான் அங்கே இருக்க முடியும். சோசியல் மீடியாவில் இதுதான் அங்கே வெற்றி தொழில் நிர்ணயிக்கக்கூடிய இதாக தான் இருக்க முடியும். இதில் நான் மீண்டும் நான் என்ன பார்க்குறேன்னா, கொங்கு மண்டலத்தை ஸ்டாலின் கடுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. கருணாநிதி கோட்டை விட்ட இடத்துல தான் அங்கே வென்று காட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உடுமலை ராதாகிருஷ்ணனாலும் சரி, அதிமுக தரப்புனாலும் சரி, உடுமலை ராதாகிருஷ்ணன் தான் அங்கே பண்ணிக்கணும். எடப்பாடி அவர் பாடு சுற்றிட்டுருப்பார், தென் மாவட்டத்தில் தன்னை கன்சால்டேட் பண்ணதுக்கு ஒரு தேவர் கட்சி மாதிரி தேவர்களை முக்கியத்துவம் கொடுத்துட்டு எல்லா தேவர் அமைப்புகளுக்கும் போட்டு பன்னீர்செல்வம் அங்கே பண்ணிகிட்ருப்பார். இங்கே வந்து இந்த தமிழ்நாடே ஏரியா வைஸ் தான் இருக்கும். 2009 பார்த்தீங்கள, கொங்கில் அதிமுக ஜெயித்து, சிட்டி சபர்பில் திமுக ஜெயித்து, தென் மாவட்டங்களில் திமுக ஜெயித்துக்கும் போது இந்த இடத்துல தன்னை பாதுகாத்து அரசியல் களத்தில் நிற்கணும்னா அது உடுமலை ராதாகிருஷ்ணன் தான் தன்னோட ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து சுனில் டீம் இன்னும் பேக் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன நிலைமை எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த போல் மேனேஜ்மெண்ட், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் இங்கேயும் முக்கியமான. இல்லை, இவர் ஒரு அமைச்சராக இருந்தவர், கால்நடைத்துறை அமைச்சராக உடுமலை ராதாகிருஷ்ணன் கடந்த 5 வருஷத்தில் அமைச்சராக இருந்தபோது அவர் மேலே பெரிய அளவுக்கான ரிமார்க்ஸ் எதுவுமே இல்லைல்ல. இல்லை, அது நிச்சயமாக பெரிய அளவுக்கு மேலே அவரோட ரிமார்க்ஸ் எதுவும் வந்த மாதிரி இல்லைங்கிறது உண்மை தான். அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் அவருக்கு கேண்டிடேட்டாக நிற்கிறது, திமுக இல்லாமல் காங்கிரஸ் நிற்கிறது வந்து அவருக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் தான். கொங்கில் வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப வீக்னஸ்ஸு. அந்த என்னைக்கு கொங்கு வேளாளர்களை மதிக்காமல் காங்கிரஸ் வந்து எல்லாமே மூணு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை 2009 போட்டு காங்கிரஸ் முடிஞ்சாங்களோ அன்னைக்கே காங்கிரஸ் வந்து அங்கே முடிஞ்சு போச்சு. கொங்கு மண்டலத்தில் ரொம்ப குறைவான ஓட்டு தான் கொங்கு மண்டலத்தில் வந்து 2014
காங்கிரஸ் தனிச்சு நிற்கும் போது கூட எடுத்தது. காங்கிரஸை வந்து திமுக தான் தூக்கி சமக்கணும். திமுக வந்து ட்ரெடிஷ்னலாக உடுமலைப்பேட்டை சாதிக் பாட்சா சேர்த்ததுனால திமுகவுக்கு ஒரு இது இருக்குங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. அந்த திமுகவின் பலத்தில் தான் காங்கிரஸ் அங்கே நிற்க வேண்டியது இருக்குது. ஸோ காமராஜர் அந்த கட்சியில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். காமராஜர் ஒரு பெருமைக்குரிய ஒரு மகனாக இருந்தாங்கனால கொஞ்சம் போட்டுட்டு இருப்பாங்க. கொங்கு வேளாளர்கள் அந்த மாதிரி காங்கிரஸை பார்க்கக்கூடிய ஒரு ஜாதி இல்லை. தேசிய எண்ணத்திலிருந்து வந்தவங்கனாலும் கூட அந்த 2009 அவங்க முடிச்சிட்டாங்க. 2009 பாராளுமன்ற தேர்தலையும் கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக தான் சேர்த்து சொன்னேன். என்னத்துக்கு சொல்கிறேன்னா திமுக அங்கே வெயிட்டான கட்சி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 89 சாதிக் பாட்சா உடுமலைப்பேட்டையில் ஜெயித்த இடம் தான். பட் காங்கிரஸுக்கு அங்கே ஒன்றும் இல்லைங்கிறது உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு சாதகமான அம்சங்கிறத இன்சிஸ்ட் பண்ணதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். இங்கேயும் வந்து பொள்ளாச்சி மாதிரி வந்து ஒரு ஒரு டஃப் ஃபைட் உள்ள ஒரு இடமா தான் இதையும் நான் பார்க்குறேன். அப்போ பொலிட்டிக்கலாக வந்து கடைசியாக வந்து உடுமலைப்பேட்டையை பொறுத்தவரையில் அதிமுக வந்து 32.6% ஓட்டு எடுத்திருக்கு. திமுக 55% ஓட்டுக்கு போயிட்டாங்க. அமமுக 2.4 எடுத்திருக்காங்க. என்டிகே 2.8 எடுத்திருக்காங்க. எம்என்எம் வந்து 4% ஓட்டு எடுத்திருக்காங்க. உடுமலைப்பேட்டையில் என்என்எம் கமலஹாசன் பிரச்சாரம் ஜாஸ்தி இருந்ததுன்னா அது அதிமுகவுக்கு ஒரு அட்வான்ஸாக போக வாய்ப்பு உண்டு. ஸோ கமலஹாசனுக்கு ஓட்டர்ஸ் யார், அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, அவங்களோட எண்ணங்கள் என்னங்கிறத பார்த்து அதை டேலி பண்ண வேண்டியது வந்து அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். ஆனால் கமலஹாசனுக்கு ஓட்டெல்லாம் ஒரு ஏரியாவில் கொத்தாக தான் இருக்கும். அந்த ஓட்டை பார்த்து இவங்க மேனேஜ் பண்ணால் தான் இவங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் அமையும். சீமானுக்கு ஓட்டை யாரும் மேனேஜ் பண்ணிட முடியாது. அது எங்கேருந்து வருது, எப்படி வருது, யார் பண்ணாலும் அது கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டங்கிறதுனால அதுக்குள்ளே வந்து பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்தபடி அமமுக ஓட்டு கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி பண்ணி தான் எடுத்தாங்க. குறிப்பாக வந்து ஆண்டி எடப்பாடி பண்ணி ராஜி கவுண்டர்னு ஒருத்தரை வச்சு வேட்டுவர் கவுண்டர் அவர் வேட்டுவர் சங்கத்தில் திருநேரம் கலந்துக்கிட்டு ரெட்டையில் செத்தையில் நம்பியார் வீரப்பா கையில் இருக்கக்கூடிய எல்லாம் சொன்னார். இப்போ இடையில கொஞ்சம் அதெல்லாம் சொல்லாமல் இருந்தார். ஏதோ இணைப்பு வந்துடும் அது இதுன்னு சொல்லாமல் இருந்தார். எடப்பாடி தான் லீடராக பார்க்குறாரு. கருணாநிதி எல்லா மாதிரி லீடராக பார்க்கக்கூடிய அவர் வந்து தினகரன் போன்றவங்களெல்லாம் எப்படி அவர் என்டர்டெயின் பண்ணுவார். இத்தகைய ஒரு சூழலில் வெள்ளாள கவுண்டர் கன்சல்டேஷன் சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து தனக்கு எதிராக போகாமல் பார்த்துக்கிறது, இதுதான் வந்து உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு வந்து சாதகமாக இருக்கும். வெள்ளாள கவுண்டர் கன்சல்டேஷனுக்கும் ஒர்க் பண்ணணும், சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் எதிராக போகாமலும் பார்த்துக்கணும். எஸ், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தான் அந்த உடுமலைப்பேட்டை தொகுதி அதே போல் பொள்ளாச்சி தொகுதி எல்லாம் ரோல் பிளே பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குல்ல. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வெள்ளாள கவுண்டருங்கிறது வந்து வெள்ளாள கவுண்டர் மத்தியில் ஒரு அசட்டு தான். அவர் ஒரு காலகட்டத்தில் அவரை வந்து மோசமாக விமர்சித்தாலும் கூட அதுக்கப்புறம் நாளாக நாளாக ஒரு அசட் பண்ணி அவர் ஒரு அசட்டிவ் சீஃப் மினிஸ்டர் அளவில் நிரூபிச்சிட்டாங்கிறது நடுநிலையோட பார்க்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆரம்பகட்டத்தில் அவர் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானார். அந்த விமர்சனத்துக்கு ஆளானதையும் யாரும் தமிழ்நாட்டில் பொது வெளியில் மறக்கவும் முடியாது. ஆனால் அதற்கு பிறகு 4 ஆண்டுகளில் இன்னா போயிடுவார் அண்ணா போயிடுவாருங்கிறது ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆட்சியில் நிறைய விஷயங்களை வந்து ஒரு லீடராக தன்னை அசெப்ட் பண்ணியிருக்காரு. தான் நான் எடப்பாடி பழனிசாமி லீடர்னு சொல்கிறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டு என்ன ஓட்டுங்கிறது, பட் அவர் லீடருங்கிறது மறக்கவும் முடியாதுங்கிறது என்னோட கருத்து. அமமுக என்ன மாதிரி ரோல் பண்ணும் சார் இந்த உடுமலைப்பேட்டை தொகுதியில்? அமமுக வந்து நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்க திமுகவுக்கு போகக்கூடிய எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டை தான் அவங்க பிரிக்க முடியும். அதுதான் அவங்களோட ரோல். அந்த ரோலை தான் 2019 பண்ணாங்க. 2021 அந்த ரோல் தான் பண்ணுவாங்க. நிச்சயமாக பாருங்கள், சில எலெக்ஷனுக்கு பிறகு என்ன தான் நீங்கள் சசிகலாவெல்லாம் ஒரு ஆளாக காட்ட நினச்சாலும் அது முடிஞ்சு போச்சு. அது வந்து மதிமுக மாதிரி அவங்க ஓட்டு வந்து ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு தான், ஆன்டி எடப்பாடி ஓட்டு தான். அவங்க மேக்ஸிமம் ஆன்டி எடப்பாடி ஓட்டு ஸ்டாலினுக்கு போகாமல் இவங்க பிரிச்சுட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு லாபம். எஸ், அதாவது உடுமலைப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் அங்கே இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நேரடி போட்டி உடுமலை ராதாகிருஷ்ணன் வர்சஸ் யாராக இருக்கும் அங்கே? இல்லை, காங்கிரஸுக்கு திமுக பேக் போனாக இருக்குது. சாதிக் பாட்சா ஜெயித்த தொகுதிங்கிற லெவலில் திமுகவுக்கு அங்கே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் செல்வாக்கு இருக்கனால திமுக காங்கிரஸை தாங்கி பிடிக்கும். ஸ்டாலின் முதல்வர் ஆகணுங்கிற ஒரு இடத்துல உழைக்கக்கூடிய திமுக காரங்க காங்கிரஸை சரி தூக்கி சுமப்பான்னு தூக்கி சுமப்பாங்க. உடுமலைப்பேட்டை தொகுதி குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு ஆதன் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.